90'களின் நாயகி ஜெனிஃபர் டீச்சரின் தற்போதைய நிலை என்ன தெரியுமா? 80'களில் இயக்குனர் பாரதி ராஜாவால் அறிமுகம் செய்யப்பட்டு முதல் படத்திலேயே பிரபலமான நடிகைகளில் ரேகாவும் ஒருவர். இவர் 1970 கேரளாவில் பிறந்தவர். இவருக்கு 16 இருக்கும் பொழுது சத்யராஜுடன் பாரதி ராஜாவின் கடலோர கவிதைகள் படத்தில் ஹீரோயினாக நடித்தார் ரேகா. இந்த படத்தில் நடிகை ரேகா ஜெனிஃபர் டீச்சர் என ஒரு கேரக்டரில் நடித்திருப்பார். இந்த டீச்சர் கேரக்டர் இன்று வரை பலரால் பேசப்படும் ஒரு கேரக்டராகும். தனது முதல் படத்திலேயே ஹிட் கொடுத்த ரேகா அதன் பின்னர் தென்னிந்திய மொழிகளில் ஒரு ரவுண்ட் வந்தார். தமிழில் புன்னகை மன்னன், எங்க ஊரு பாட்டுக்காரன், நம்ம ஊரு நல்ல ஊரு, நினைவே ஒரு சங்கீதம், கதாநாயகன், என் பொம்முக்குட்டி அம்மாவுக்கு, புரியாத புதிர் என பல ஹிட் படங்களில் நடித்தார். 1996 ஜார்ஜ் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் ரேகா. ரேகாவின் கணவர் ஜார்ஜ் மீன் ஏற்றுமதி செய்யும் தொழில் செய்து வருகிறார். இதைத் தொடர்ந்து 1998 இந்த தம்பதிகளுக்கு அனுஷா என்ற ஒரு பெண் குழந்தை பிறந்துள்ளது. அனுஷா தற்பொழுது சென்னையில் உள்ள தனியார் கல்லூரியில் படித்து வருகிறார். திருமணத்திற்கு பின்பு நடிப்பை நிறுத்திய ரேகா மீண்டும் 2002 சினிமாவில் கதாநாயகர்களின் அம்மா கேரக்டரில் காலடி எடுத்து வைத்தார். இதைத் தொடர்ந்து சீரியல்கள், ரியாலிட்டி ஷோக்கள் என்று கலக்கி வருகிறார். பின்பு கடந்த ஆண்டு வெளியான நடிகர் கார்த்தி நடித்த முத்துராமலிங்கம் படத்தில் நடித்திருந்தார். அதன் பின்பு இந்த ஆண்டு மட்டும் இவர் 4 தமிழ் படங்களிலும் ஒரு மலையாள படத்திலும் நடித்துள்ளார். அதில் கடைசியாக பியா பிரேமா காதல் படத்தில் நடிகர் ஹரிஷ் கல்யாணின் அம்மாவாக கதாபாத்திரத்தில் நடித்தார். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.